ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பைக்கோ அல்லது ஸ்கூட்டரோ வாங்குறோம்னா ஸ்டார்டிங்கில் அதை நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்போம். பட் அப்படி மெயின்டைன் பண்ணும்பொழுது ஒரே ஒரு சின்ன தப்பை மட்டும் பண்ணாலே போதும், அதோட பர்ஃபார்மன்ஸும் குறைஞ்சிரும், மைலேஜும் தாறுமாறாக குறைஞ்சிரும். ஸோ அப்படி குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் நல்லா மெயின்டைன் பண்ணாலுமே பர்ஃபார்மன்ஸும் அதிகரிக்காது, மைலேஜும் அதிகரிக்காது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு புது பைக்கோ அல்லது ஸ்கூட்டரோ வாங்குறோம்னா அதில் பண்ணக்கூடாத மிகப்பெரிய முக்கியமான தப்பு என்ன, அதே மாதிரி ஒரு புது பைக்கோ அல்லது ஸ்கூட்டர்லேயோ எப்படி கம்பெனி சொல்கிறத விட அதிகமான மைலேஜை கொண்டு வரது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீடைலா பார்க்க போறோம். சோ புதுசா பைக்கோ அல்லது ஸ்கூட்டரோ வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலுமே முக்கியமான தகவல் ஏதாவது மிஸ் பண்ணிடுவீங்க, அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம புதுசாக பைக் வாங்கியிருக்கோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களோ அல்லது ஷோரூமில் இருக்கிறவங்களோ சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஸ்லோவாக ரைட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா மைலேஜ் தரும் அப்படின்றத சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதை டெக்னிக்கலாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரன் இன் பீரியட், அப்படி இல்லைன்னா பிரேக் இன் பீரியட்னு சொல்லுவாங்க. இதை பற்றி இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம புதுசாக ஒரு பைக் வாங்கியிருக்கோம், ஸ்டார்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்லோவாக ரைட் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணுறோம்னா அதுக்கப்புறம் அந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், முக்கியமாக கம்பெனி சொல்றதை விட அதிகமா மைலேஜ் கிடைக்கும். இதை தான் பிரேக் இன் பீரியட், அப்படி இல்லனா ரன் இன் பீரியட் அப்படினு சொல்லுவாங்க. சரி, எதுக்காக பைக் வாங்குன ஸ்டார்டிங்ல மட்டும், அதாவது பிரேக் இன் பீரியட்ல மட்டும் அதிக கவனம் செலுத்தி அந்த பைக்கை மெயின்டெய்ன் பண்ணனும், இந்த மாதிரி பண்றதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஒருவேளை இதை பண்ண தவறிட்டோம்னா நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நாம புதுசா ஒரு ஷூ வாங்குறோம்னா அந்த ஷூ ஸ்டார்டிங்ல நமக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும், பட் நாளாக நாளாக அந்த ஷூவை நாம போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல நம்ம காலுக்கு ஏத்த மாதிரி அந்த ஷூ பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷூவை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி தான் ஒரு புது பைக்கோட என்ஜின்குள்ளே இருக்கிற பிஸ்டன், சிலிண்டர், இந்த மாதிரி என்ஜின் பாகங்கள் எல்லாமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். காரணம் என்னென்னா என்ஜின் பாகங்களை உருவாக்கும் பொழுதே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி தான் உருவாக்குவாங்க, லூஸாவோ இல்லை ஃப்ரீயாக சுற்றுற மாதிரியோ என்ஜின் பாகங்களை உருவாக்க மாட்டாங்க. ஸோ அப்படி டைட்டாக பர்ஃபெக்டாக இருக்கிற என்ஜின் பாகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மூத்தாகி செட்டில் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஏன் டைம் எடுத்துக்குதுன்னா என்ஜினுக்குள்ளே டைட்டாக பர்ஃபெக்டாக இருக்கிற என்ஜின் பாகங்கள் ஒன்னோட ஒன்னு உறைஞ்சி தன்னைத்தானே பாலிஷ் போட்டுக்கிட்டு ஸ்மூத்தா மாத்திக்கிறதுக்காக தான் டைம் எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஜின் ஃப்ரீயா ஸ்மூத்தா ரன் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் பீரியட தான் நம்ம பிரேக் இன் பீரியட், அப்படி இல்லைன்னா ரன் இன் பீரியட்னு சொல்றோம். அதே மாதிரி பிரேக் இன் பீரியட்ல இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்றதும் ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா பைக் வாங்கின ஸ்டார்டிங்ல ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா தேய்மானம் ரொம்ப கம்மியா இருக்கும். இன்ஜினுக்குள்ள தேய்மானம் ரொம்ப கம்மியா இருந்தா இன்ஜின் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்காக புதுசா பைக் எடுத்தோம்னா ஸ்டார்டிங்ல மினரல் ஆயில் அப்படி இல்லனா செமி சிந்தடிக் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, அப்பதான் இன்ஜினுக்குள்ள தேய்மானம் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும். அதே மாதிரி இந்த காரணத்தால தான் புதுசா பைக் வாங்கினோம்னா ஸ்டார்டிங்ல இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ற டியூரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், பட் பிரேக் இன் பீரியட் முடிஞ்ச பிறகு நமக்கு ஃபுல்லி சிந்தடிக் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த காரணத்தால தான் பைக் வாங்கின ஸ்டார்டிங்ல ஷோரூம்லயே சர்வீஸ் விடுங்கன்னு சொல்றோம். சரி, எல்லா பைக்குகள் மற்றும் எல்லா ஸ்கூட்டர்களுக்குமே ஒரே கிலோமீட்டர் தான் பிரேக் இன் பீரியடா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு ஒரு பைக்குகள் மற்றும் ஒரு ஒரு ஸ்கூட்டர்களுக்கு ஏத்த மாதிரி அதோட பிரேக் இன் பீரியடோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா மாறுபடும். அது அந்த பைக் அல்லது ஸ்கூட்டரோட மேனுவல் புக்லயே கொடுத்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய R15 version 3 பைக்கோட பிரேக் இன் பீரியட் எவ்வளவுன்னு மேனுவல் புக்ல செக் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாவே 5000 RPM தான் போகணும்னு சொல்லிருக்காங்க. அடுத்து 600 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாவே 7500 RPM வரைக்கும் தான் போகணும்னு சொல்லிருக்காங்க. சோ நம்மளுடைய R15 version 3 பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 1600 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ஸ்லோவா ரைட் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணனா அதுக்கப்புறம் அந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ் மற்றும் மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி உங்கள் பைக் அல்லது ஸ்கூட்டருடைய மேனுவல் புக்கை செக் பண்ணி பாருங்க. அதில் குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் குறிப்பிட்ட RPM அல்லது குறிப்பிட்ட ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்ற பிரேக் இன் பீரியடை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் ஒரு ஓரம் இருக்கட்டும். நான் இப்போ புதுசாக பைக்கோ அல்லது ஸ்கூட்டரோ வாங்கியிருக்கேன், நான் இந்த பிரேக் இன் பீரியடில் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா முதல்ல மேனுவல் புக்கை எடுத்து பிரேக் இன் பீரியட் எவ்வளோ கிலோமீட்டர்னு பாருங்க. அதே மாதிரி அதிகபட்சமாக எவ்வளோ RPM அல்லது எவ்வளோ ஸ்பீடில் போக சொல்லியிருக்காங்களோ அதிலேயே மெயின்டைன் பண்ணுங்க. தயவு செய்து ஸ்பீடாக போகாதீங்க, ரேஷ் டிரைவ் பண்ணாதீங்க, அதிகமாக லோட் ஏற்றாதீங்க, முக்கியமாக ட்ரிபிள்ஸ் போகாதீங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிரேக் இன் பீரியட் முடிகிற வரைக்கும் லாங் ரைட் போகாதீங்க. ஸோ இதைப்படி மெயின்டைன் பண்ணாலே போதும், கண்டிப்பாக உங்கள் பைக்குடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், என்ஜின் லைஃபும் நல்லாயிருக்கும், மைலேஜும் கம்பெனி சொல்கிறத விட அதிகமாக கிடைக்கும். ஒருவேளை புது பைக்கில் இந்த பிரேக் இன் பீரியடில் நீங்கள் நிறைய தப்பு பண்ணி இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ஜின் லைஃபும் குறைஞ்சிரும், பர்ஃபார்மன்ஸும் குறைஞ்சிரும், முக்கியமாக மைலேஜும் குறைஞ்சிரும். ஸோ குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் நல்லா மெயின்டைன் பண்ணாலுமே எதுவுமே அதிகமாகாது.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரேக்கிங் பீரியட்ல மட்டும் உங்க பைக்கோ அல்லது ஸ்கூட்டரோ நல்லா மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி, எப்பதான் இந்த பைக்கை நார்மலா ஓட்டுறது அப்படின்னா, பிரேக்கிங் பீரியட் முடிஞ்ச பிறகே நீங்க நார்மலா ஓட்டலாம் அப்படின்றத மேனுவல் புக்லேயே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நான் ஒரு சில யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்திருக்கேன், ஒரு பைக்கை வாங்கி 500 கிலோமீட்டர் கூட ஓடி இருக்காது, ஏன் 200 கிலோமீட்டர் கூட ஓடி இருக்காது, ஆனா அப்பவே அந்த பைக்கை டாப் ஸ்பீட்லாம் ஓட்டி செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஏன் அந்த பைக்கை நீங்களே வாங்கியிருந்தா கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரே ஒரு சின்ன தப்பு பண்றதால அந்த பைக்குடைய லைஃபே வந்து எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிரேக்கிங் பீரியட் முடிகிற வரைக்குமாவது நீங்க அந்த பைக்கை ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் நிறைய வெளியில சொல்லியிருக்கேன், நாம எப்படி நம்ம பைக்கை பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த பைக் நம்மளை பார்த்துக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. வழக்கம் போல வந்து ரொம்ப பிளேடு போறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தான் இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பண்ணீங்கன்னா நான் போட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.